அஞ்சு ரூபானாலும் கஸ்டமர் கேட்குறாங்க, கொடுங்க அஞ்சு ரூபா கொடு சில்லறையை கொடுன்னு கேட்குறாங்க. சில்லறையை கொடுக்குறோம், ஆனால் பெட்ரோல் பங்கு மொத்தமாக வாங்கிக்கதே, கையில் இருக்க சில்லறையை ஃபுல்லாக எண்ணெய் என்கிட்ட கொடுத்துட்டு போ, வீட்டுக்கு எதை எடுத்துகிட்டு போவாதேங்குது. சொன்னா இப்போ கூட நான் பெட்ரோல் போட்டு தான் வரேன், ஒரு லிட்டர் 80 ரூபா 82 ரூபா நான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 82ன்றது ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா சேலரி வாங்குற பர்சனால் கட்ட முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இப்போ ஒரு வண்டி எவ்வளோ தருதுன்னா, இப்போ டியூக் எடுத்துக்கோங்களேன், 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் தருது, அதுவும் டிராஃபிக்லலாம் ஓட்டி 20 கிலோமீட்டர் தான் தரும். ஸோ நார்மல் பைக்கே இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் தர பைக்காலேயே ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது, லோக்கல்லாம் சுற்றுலாம் 30 கிலோமீட்டர் தான் வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த பெட்ரோல் உயர்வு வந்து ரொம்ப மோசம்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை பற்றி எல்லாரும் ஆக்ஷன் எடுத்து பண்ணணும். ஆல் ஓவர் எல்லா நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, நம்ம நாட்டில் தான் அதிகம். இல்லை கோபம் வர்றது அப்படிங்கிறத விட அடக்குமுறைங்கும் போது நம்மளால் பேச முடியாது. சாதாரண மனுஷன் ஸ்டேஜில் வேணால் பேசலாம், யாரும் பாதுகாப்போட பாதுகாப்பு இல்லாமல் பேச முடியாது. சோபியா மாதிரி பேசுனா சோபியா எனக்கு அந்த நிலைமை தான், புரியுதுங்களா? அது பயமாக இருக்குல்ல, ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, டெய்லி கோவப்பட்டுட்டு தான் இருக்கும். ஒரு நாள் இப்போ கூட நியூஸ் பேப்பரில் 90 ரூபாயை எட்டும் அப்படின்னு போட்டு வச்சுருக்கானுங்க, ஈஸியாக போடுறானுங்க. நம்ம தெரிஞ்சு 60 ரூபாய்க்கு போட்டிருப்போம், 40 ரூபாய்க்கு போட்டிருப்போம், மிஞ்சி போனால் 70 ரூபாய்க்கு போட்டிருப்போம். ஒரு 60ன்றது கூட ஒரு ஒத்துக்குழுவான ஒரு விஷயந்தான். சேலரியும் நம்மளுக்கு நிறைய தர மாட்டுறாங்க, பெட்ரோலும் அதிகமாகத்திட்டே போகிறாங்க, அப்போ என்னதாங்க பண்ணுறது? மிச்சம் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு ஜிஎஸ்டி போடலாம்ல, கண்டிப்பாக இது குறையலாம்ல. அன்றாட குழப்பம் எனக்கு இது, சரிங்களா? நான் டெய்லியும் கோயம்பேடு மார்க்கெட்டு போயிட்டு வரணும், எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 150 ரூபா ஆகும், இப்போ 250 ரூபா ஆகுது, பெட்ரோல் விலை ஏற்றிட்டேன்றாங்க. இப்போ வந்து நான் லக்கேஜ் வரை ஏற்றிட்டு வரணும், அதுக்கும் சேர்த்து 300 ரூபா கேட்குறாங்க. 300 ரூபா நான் விற்று இங்கேருந்து நான் என்ன எடுக்கிறது சொல்லுங்கள். பெட்ரோல் டெய்லி நாங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம்ல, ஜென்ரேட்டருக்காக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு லிட்டருனா 75 ரூபா 70 ரூபான்னு வாங்கணும், இப்போ 83 ரூபாயா ஒரு லிட்ரு, ரொம்ப அடிபடுது எங்களுக்கு. எனக்கு எப்போவுமே இந்த பெட்ரோல் தொழிலால் ரொம்ப நஷ்டம்தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, எந்த தொழிலும் செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல.